ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு N4 வழியாக போயிருந்தேன்னா டக்குன்னு பீச்சை பார்த்துட்டு எங்கள் அப்பா கிட்ட அப்பா பீச்சு கூட்டு போப்பான்னு சொல்லிட்டோம். எங்கள் அப்பாவும் வந்து பீச்சு கூட்டு போனார். அதுக்கப்புறம் பீச்சில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு காசிமேட் போகலான்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா எல்லாரும் அங்கே மீன் எல்லாம் வாங்குறாங்க. நிறைய பேர் வந்து யூடியூப்லலாம் வீடியோ போட்டிருக்காங்க இது மாதிரி மீன் வெட்டுற இது க்ரௌடு அந்த காசிமேட்டில் க்ரௌடு. நாங்களும் இது வரையும் ஒரு வாட்டி கூட காசிமேட்டில் மீனே வாங்கினது இல்லையா. சரி என்ன தான் அந்த காசிமேட்டில் இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போயிருந்தோம். இதாங்க காசிமேடு. காசிமேடோட என்ட்ரியே தான் ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாக போட்டு தாங்க இருக்கும். எல்லாம் வந்து நம்ம இந்தியா ஃப்ளாக் தான். எதுக்குனா வந்து இது மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் நடக்கும்போது இந்தந்த கண்ட்ரி இல்லை கடல் தாண்டி மீன் பிடிக்கும் போதோ இந்தந்த கண்ட்ரின்னு தெரியறதுக்கோசம் எல்லா போட்லேயுமே வந்து நம்மளோட இந்தியா ஃப்ளாக் இருக்கும். எங்கள் அப்பா தான் சொன்னார் இதை. அடுத்து இது குட்டி குட்டி போட்லாம் வந்து இங்கே நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் இது தாங்க நம்மளோட காசிமேடு மீன் மார்க்கெட்டு. இங்கே தான் மீனே வைப்பாங்க. இந்த ஷெட்டில் தான் ஃபுல்லாக ஷெட்டு. இந்த ஷெட்டுக்கு வெளில தான் வந்து மீன் வைப்பாங்க. ஃபுல்லாமே மீன் தாங்க விற்பாங்க இங்கே பாருங்க. வந்து ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்களா இங்கே தான் இங்கே எல்லாமே அப்படியே சுற்றி மீன் தான் இருக்கும். நாங்கள் போனது வீக் டே அதனால் கூட்டம் அவ்வளோவா இல்லை. இதே சண்டே டைம்லாம் வந்தீங்கன்னா நிற்க கூட முடியாது அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும். இங்கே தான் மீன்லாம் விற்றுக்கிட்டு வெட்டின்னு இருந்தாங்க பாருங்கள். இங்கே தாங்க ஒவ்வொரு போட்டாக இறங்கி மீனை வந்து கொட்டுவாங்க. இங்கே தான் இங்கே வந்து கண்டெய்னர் இருக்குது பாருங்கள். இந்த கண்டெய்னரில் தான் வந்து இந்த டப்பாவில் தான் மீனை கொட்டுவாங்க. எனக்கு வேறு அந்த தண்ணி இருக்கிற இடம் பார்த்தா பயமாக இருந்தது. எங்கே அங்கே போயிட்டு நம்ம அந்த வழியாக போகும்போது கீழே விழுந்துருவோமான்னு சொல்லிட்டு நான் அந்த வழியாகவே போகல சைடாகவே வந்துட்டேன். தண்ணி வேறு ஆழமாக இருக்கிறத பார்த்து ரொம்ப பயமாக இருந்தது. இதாங்க ஒவ்வொரு மீனாக வந்து நான் வீடியோ எடுத்திருந்தேன். எனக்கு எல்லா மீனும் என்னன்னு தெரில. இது சங்கரா மீன், இது கனவா, எல்லா மீனும் எனக்கு தெரில. நான் என்னால் முடிஞ்ச அளவு வீடியோ எடுத்திருக்கேன். எல்லாரும் விற்கிறவங்களாம் கேட்டாங்க என்னம்மா மீன் வாங்க போறியா, இல்லை ஆன்ட்டி மீன்லாம் இல்லை நான் வீடியோ தான் எடுக்க போகிறேன். சரி எடுத்துக்கோமான்னு சொன்னாங்க எல்லாரும். ஃபுல்லாக காவாத்தண்ணிங்க தெரியுதா உங்களுக்கு இந்த எல்லாம் மீன் வந்து கொட்டுறாங்களே கடல் தண்ணி காவாத்தண்ணியாக இருக்கும் போல். ஃபுல்லாக காவாத்தண்ணி போகிறதுக்குள்ளே ரொம்ப இதுவாகிடுச்சு. நீங்கள் வந்து மீன் வாங்க வரதா இருந்தீங்கன்னா வீக் டேஸில் வாங்க. ஐ மீன் ஒரு சண்டே சாட்டர்டே வராமல் அதுக்கு முன்னாடியே வந்து வாங்கிடுங்க. அப்போ விலை கம்மியாக இருக்கும். அதுவும் ஈவினிங் டைம் வாங்க ரொம்ப விலை கம்மியாக இருக்குது. ஏன்னா நாங்கள் போகும்போது எல்லாம் மீன்லாம் விலை கம்மியாக விற்றுருந்தாங்க. இது காரப்பொடி மீன். ஏன்னா இது நான் வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ வீக் டேயில் வாங்க வந்தீங்கன்னா வந்து விலை கம்மியாக இருக்கும். நல்லா மீனும் சூப்பராக இருக்குது. இப்போ நீங்கள் சண்டே டைம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருமே சண்டே டைம் நான்வெஜ் செய்வாங்க. அப்போ வந்து வாங்கும் போது விற்கிறவங்களும் அதிகமாக விற்பாங்க. அதனால் நம்மளை வந்து நம்மளால் வாங்க முடியாது காசு கொடுத்து அவ்வளோ ரொம்ப ரேட்டாக இருக்கும். ஸோ வீக் டேயில் வந்தீங்கன்னா சூப்பராக வாங்கலாம் ரேட் கம்மியாக. நல்லா பேரம் பேசி வாங்குறவங்கள கூப்பிட்டு வாங்க. சமயம் வாங்கிட்டு மீன் மார்க்கெட் வாங்கிட்டு போகலாம். அதை டீ டைமில் போயிட்டு காஃபி டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.